பிரத்யங்கிரே ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கிரா நேரம். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. அன்னை ஜெய் பிரத்யங்கிர தேவியின் அடியார்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமிகள் அவர்கள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கிர நேரம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே செய்து கொடுக்கக்கூடிய அவ்வளவு பெரிய அருளை கொண்ட அன்னை ஜெய் பிரத்யங்கிர தேவியினுடைய அருளும் அனுகிரமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு சுவாமிகள் அவர்கள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில சொல்லிட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் தான் ராகுகால பூஜை, பாதகமல பூஜை மற்றும் அமாவாசை பரிகார பூஜை முறைகள். இந்த பூஜைகளை யார் ஒருத்தர் அவங்களுடைய வாழ்க்கையில செய்யறாங்களோ செய்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே சரியான நேரத்துல அந்த அன்னை கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அன்னையினுடைய அருளை இன்னும் அடைய நம்ம வேற என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னு நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நமக்கு நிறைய தகவல்கள் சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜெய் பிரத்யங்கிர பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரதாச சுவாமிகள் அவர்கள், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. சுவாமி, தொடர்ந்து வந்து அன்னையினுடைய அருளை பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு வழியா வந்து நம்மளுடைய பாத கமலம் வந்து நம்ம பார்க்கணும். அன்னையினுடைய பாதங்களை நம்மளுடைய வீடுகள்ல வைத்து வழிபடுறது மூலயமா நம்ம கூடவே அவ இருக்கா, முதல் விஷயம் அதுதான். இப்ப தொடர்ந்து வந்து ஒவ்வொரு அமாவாசையிலும் வைத்து வணங்கப்பட்ட பாத கமலம் கொடுக்கறீங்க. அடுத்து வரக்கூடிய அமாவாசைன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 14ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசையில் வைத்து வணங்கப்பட்ட பாத கமலம் கொடுக்க இருக்கும். அதை பத்தி சொல்லிடுங்க, அதனுடைய சிறப்புகள். நிச்சயமா. அதாவது ஒவ்வொரு மாதமும் இப்ப பாத கமலம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த கொரோனா காலகட்டத்துல நம்ம மாதம் மாதம் கொடுக்கறோம். இப்ப பாத்தீங்கன்னா வர 14ஆம் தேதி தீபாவளி அன்று வருது. அன்னைக்கு ரொம்ப விசேஷம், அமாவாசையும் சேர்ந்து வருது. எல்லாரும் பெரிய விஷயம் தெரிந்தவரெல்லாம் குபேர பூஜையாக அன்னைக்கு பண்ணுவாங்க. நமக்கெல்லாம் எப்பொழுதும் அம்பாள் தான் சகல தெய்வத்தின் வடிவமாக நம்ம வழிபாட்டு வந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி எல்லாரும் அப்படி தான் பூஜை பண்ணுறாங்க. பாதக்கமலம் வச்சிருக்கவங்களும் சரி, ராகுகால பூஜை வச்சிருக்கவங்களும் சரி, அம்பாளை மிகவும் அதிகமாக உணர்ந்தவர்கள் அத்தனை பேரும் அம்பாளை சகல தெய்வத்தின் வடிவமாக தான் கும்புறோம். எல்லா தெய்வமும் அவ தான். அப்படிப்பட்ட பாதக்கமலம் வேணுன்றவங்க ஏற்கனவே நீங்கள் ராகுகால பூஜை செய்து அனுபவித்திருக்கிறவர்கள் மட்டும் பாதக்கமலத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பிரச்சனையில் இருக்கவங்க தொடர்ந்து பூஜை பண்ணிட்டு வாங்க. பூஜை பண்ண உங்களுக்கு அனுபவங்கள் வரும். அப்போ பாதகமலம் வேணும் நீங்களாக தான் கேட்கணும். நம்ம யார் ஒருத்தரையும் நீங்கள் பூஜை பண்ணிட்டீங்களா, 21 நாள் முடிஞ்சிருச்சா, இப்போ பாதகமலம் நீங்கள் வாங்குறீங்களான்னு நம்ம அலுவலகத்திலிருந்து நிச்சயமாக அழைப்புகள் வராது. அப்படி வந்தால் அது எங்களுடைய அழைப்புகளாக இருக்காது. புரியுதா? இப்போ பாதகமலத்துடைய சிறப்புகளை பற்றி பேசும். ராகுகால பூஜை செய்து அனுபவிச்சிருந்தா பாதகமலம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அம்பாளுடைய பாதம் தான் கதி என்று இருக்க வேண்டும். நமக்கு நீதாமா விடிவு காலம், வேற யாருமே கிடையாது. எந்த எல்லா கோவிலுக்கும் போயிட்டேன், எல்லா பூஜையும் செய்துட்டேன், எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டேன், இனிமே செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, இனிமே எனக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னா தயவு செய்து உங்க எல்லாருக்கும் ஒரு வழி இருக்கு, அம்பாளுடைய பாதம். அந்த பாதத்தை பிடிங்க, நமக்கு நல்ல பாதையை காட்டுவாள். வேற எதுவும் நான் சொல்லலை. அதற்கு நீங்கள் பூஜையை செய்து அனுபவித்து உணர்ந்து பாதகமலம் வாங்க. அப்படிப்பட்ட அந்த மாதிரி வாங்கும்போது உங்க கூடவே இருந்து வழி நடத்துவாள். அதுவும் நவராத்திரியில் வைக்கப்பட்ட பாதகமலம், சண்டி ஹோமம் அஷ்டமி ஹோமம் எல்லாம் செய்து உங்களுக்கு அந்த தீர்த்தங்களை பாதகமலத்துக்கு புரோஷன் செய்யும். இந்த 10 நாள் இந்த கடந்த அஷ்டமி அப்புறம் சண்டி ஹோமம், இப்போ 10 நாளும் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த நவராத்திரியில் வைக்கப்பட்ட பாதகமலம் உங்களுக்கு தீபாவளி என்று அமாவாசை என்று பூஜித்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அப்போ அதுக்கு எவ்வளோ சிறப்பு! மாதம் மாதம் ஒரு நாள் செய்கிற ஹோமத்துக்கு தொடர்ந்து 10 நாளும் நடக்கக்கூடிய இந்த நவராத்திரி ஹோமத்தில் அதுவும் பிரத்யங்கிரா ஹோமம் மட்டும்தான். புரியுதுங்களா? எல்லா தெய்வமும் அவதான்ட்டு அவளுக்கு ஹோமத்தை பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. புரியுதா? எல்லாரும் அத்தனை பேரும் கலந்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஹோமத்தில் வைக்கப்பட்ட பாதக்கமலம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்படி ஆடி அமாவாசைக்கு ஒரு சிறப்பு உண்டு, தை அமாவாசைக்கு ஒரு சிறப்பு உண்டுன்னு சொல்லலையா? இந்த காலத்தில் அம்பிகைக்கு உகந்த நேரமே இதுதான், பிரத்யங்கிராவுக்கு உகந்த காலமே இதுதான். அந்த காலத்தில் வைக்கப்பட்ட தீர்த்தங்களை உங்களுக்கு அந்த ஹோமத்தில் வைக்கப்பட்ட அந்த தீர்த்தத்து கலசத்தை எடுத்து தீர்த்தத்தை புரோஷனம் செய்து உங்கள் முன்னாடி தான் நடக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட பாதகமலத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு விசேஷமானது என்னென்னா, ஜெய் பிரத்யங்கிர அம்பாளுடைய காயின் அன்னைக்கு கொடுக்குறேன், அதோட சேர்த்து பாதகமலம் வாங்குறவங்களுக்கு மட்டும். புரியுதா? அது ரொம்ப விசேஷம். அன்னைக்கு எல்லாரும் குபேர பூஜைகள்லாம் செய்வோம்ல, நம்ம பிரத்யங்கிராவுக்கு தான் அந்த பூஜையும் செய்வோம். புரியுதா? அதில் அவளுடைய உருவம் பொறித்த காயின் மற்றும் ஸ்ரீசக்கரம் பொருந்திய காயின் உங்களுக்கு குங்குமத்தோட பிரசாதமாக பாதகமலத்தோடு சேர்ந்து வந்துடும்.
எல்லா எந்த நாட்டிலிருந்து பூஜை பண்ணாலும் உங்களுக்கு எல்லா நாட்டுக்கும் வரும். நேரில் வந்து வாங்குறவங்களும் நேரில் கொடுத்துருவோம். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து வந்து இவ்வளவு சிறப்பான இந்த பாத கமலம் வாங்குறதுக்கான பதிவுகளை எல்லாரும் இன்றிலிருந்தே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேரில் பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் ஜெய் பிரதேங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? திருமதி கிருபா, சுவிட்சர்லாந்துல இருந்து பேசுறேன். எங்க இருந்துமா பேசுறீங்க? சுவிட்சர்லாந்துல இருந்து. சுவிட்சர்லாந்துல, சரிங்கம்மா. உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம். சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஓம் ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரேம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நான் இன்னைக்கு எடுத்தது வந்து என்னுடைய அம்மாவின் மகிமைய நான் இதுல பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன் குருஜி. சரிம்மா, சொல்லுங்கம்மா. 2 கிழமைக்கு மேலையால நான் ட்ரை பண்ணி கொண்டே இருந்து எனக்கு தொடர்புகள் கிடைக்கல. சரிம்மா. நான் அம்மா இந்த மகிமை சொல்லணும் குருஜி. முக்கியமான காரணம், 2 மாசத்துக்கு முதல் எதேச்சியாக நான் ராஜ் டிவியை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. உண்மையை சொல்லணும் சொன்னா, நான் இதுல ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையெல்லாம் நான் இந்த பூஜையை ஆரம்பிச்சேன். சரிம்மா, சரிம்மா. ஓகே, நாங்க இவ்வளவு பார்த்துட்டோம். ஒரு ஏமாற்றம் ஒண்ணு இருந்தது. எத்தனையோ குருமார்கள், எத்தனையோ கோயில்களுக்கு போய் எனக்குள்ளே ஒரு ஏமாற்றம் இருந்தது. அதால எதையுமே நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருந்தது. இந்த அம்பாள் பூஜை, சரி 21 நாள் தனி பண்ற பண்ணி பாப்போம் என்று சொல்லும் போது, முதல் முறை பண்ணும்போது ஒரு தடங்கள் ஒன்று எனக்கு ஏற்பட்டது. சரிம்மா. அதையும் தாண்டி, சரி இவளுக்குள்ள என்னுடைய மனசுல ஒரு ஓரத்துல இல்ல பண்ணி பாருன்ற ஒரு ஆசை ஒன்று இருந்தது. சரி பண்ணி பாப்பேன் எனும் போது, ஒரு 5 நாள் கடந்து போகும்போது எனக்கு அம்பாள் சின்னதா கூட ஒரு தெரியல, எதுவுமே தெரியல, மனசுக்குள்ள ஒரு கலக்கம். அப்ப அம்பாள்கிட்ட போயிருந்து அழுதுட்டு இருந்தேன், ஏம்மா என்ன நீ கை விட்டுட்டியே அப்படி ஒரு ஆதங்கத்துல அம்பாள்கிட்ட கதறிட்டு போய் படுத்துட்டேன். அண்டு நைட் எனக்கு குலதெய்வம் ஆறுன்னு தெரியாது குருஜி. சரிம்மா. அன்னி இரவே எனக்கு குலதெய்வம் யாரு அவங்களுடைய காட்சி முழுசா எனக்கு கிடைச்சது குருஜி. சொல்ல முடியல, அவ்வளவு தூரம் எனக்கு அழுக வருது. அது அம்பால நான் அப்படியே ஒரு ரூபத்துல பாப்பினு எதிர்பார்க்கவே இல்ல குருஜி. சந்தோஷமா. அதே நேரம் எனக்கு கெடுதல் பண்ணினவங்களையும் ஆறன்றது காட்டி கொடுத்தாங்க. இன்னார்தான்ன்றது அடையாளமே காட்டி கொடுத்தாங்க. அடுத்த நாள் காலை என்னுடைய உறவு வந்து தவறுதலா புரிஞ்சுக்கொண்டு, கிட்டத்தட்ட 1 வருஷமா எங்களோட பேச்சுவார்த்தையில அவங்க எனக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருந்தவங்க குருஜி. சரிம்மா. அவங்களே வழிய வந்து பேச ஒரு சூழ்நிலை அமைஞ்சது. சந்தோஷமா. இதை விட நிறைய சொல்லிட்டே போலாம் குருஜி. என்ன கேட்டீங்கன்னா, நான் நிறைய விஷயம் சொல்லிட்டே போவேன். ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் புறவ தொழில வந்து 10 வருஷமா இருக்கேன். எனக்கு ஒரு சின்னதா ஒரு கடையும் இருக்கு. சரிம்மா. பூஜை பண்ணிட்டு போகும்போது என்னுடைய உள் மனது பாத கமலத்துக்கு ஆசைப்பட துவங்கிட்டே இல்ல, அம்பால நான் அனுபவிக்க துவங்கிட்டேன். எனக்குள்ள என்ன, என்னுடைய அம்மா வரணும்ன்ற ஆசை வந்து பாத கமலம் எடுக்கணும்னு நினைக்கும் போது, அந்த சமயம் என்னட்ட அந்த பணம் இருக்கல்ல, அந்த சமயம் என்னட்ட பணம் இருக்கல்ல, கடைக்கு வந்து அம்பாளுக்கு விளக்கு வச்சுட்டு பூ இல்ல, சரி பூ எடுத்துட்டு வருவோம் வந்து பூ எடுக்க போகும்போது என்னுடைய கடையில வந்து 2 வெள்ளக்காரங்க நிக்கிறத நான் பார்த்துட்டு, சரி ஓகே அவங்க ஏதோ பார்க்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த சமயத்துல வந்து புறவி எடுக்கிறது சாத்தியமான விஷயம் இல்ல. இப்ப எங்களுடைய ஆக்களா இருந்தா கண்டிப்பா எடுத்துக்கொள்ளுவாங்க, ஆனா இப்ப இந்த கொரோனா டைம்ல யாருக்குமே அது தேவைப்படாத ஒரு விஷயம். சரி, சாதாரணமா அவங்களுக்கு காட்டும் போது என்னால அத சொல்ல முடியல குருஜி. அந்த தேவைக்கு அதிகமான பொருளை அவங்க கொள்வனவு பண்ணினாங்க. ஒரு செவ்வாய்க்கிழமை காலமே 10:30 எனக்கு அந்த அம்பாள் எப்படி சொல்றது, அதுக்கு தேவையான அத்தனை பணமுமே எனக்கு கிடைக்கப்பட்டு, அடுத்த நிமிஷமே கொண்டு வந்து நான் பாதகமலத்துக்கு பணம் கட்டிட்டு வந்துட்டேன். ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப அதிகமா நம்புறேன். நான் எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய 2 விஷயம் இருக்கு. என்னன்னு சொன்னா, நாங்க எல்லாத்தையும் இழந்து நிக்கிற ஒரு சந்தர்ப்பம் வரும்போது ஒரு நம்பிக்கை வரும். தெய்வத்துல நாம உண்மையான அன்பும் நம்பிக்கை வைக்கும் போது அந்த தெய்வம் கூடவே இருக்கும். என்ன பொறுத்தளவுல அது நான் என்னுடைய பிரத்யங்கிராவை நான் உணர்ல. நிச்சயமா. நான் அம்பாளை பார்த்தா அம்பாளா காட்சி தர்றா, அம்மாவை கூப்பிட்டா அம்மாவை வர்றா, இதே ஒரு பொண்ணா பாக்கணும் போது ஒரு பொண்ணா வந்துடுறா. நிச்சயமா. ஒரு நட்பா பார்க்கும் போது நட்பாயே என்னோட வந்துடுறா குறிச்சு. இதை விட என்ன வேணும் சொல்லுங்க பாப்பா. ஒண்ணுமே தேவையில்லமா, உணர்ந்திருக்கீங்க ரொம்ப அற்புதமா.
எனக்கு என்ன பொறுத்தல முதல்ல அம்மால உணர்றதுக்கு முதல்ல எனக்கு யாரும் இல்லையே, நான் தனியே இருக்கிறேனே, இப்படி ஒரு சூழ்நிலை என்று கலங்கிட்டு இருந்தேன் குருஜி. ஆனா இப்ப சொல்றேன், எனக்கு எல்லாமே என்னுடைய அம்பாள் இருக்கா, என்னுடைய பிரத்யங்கா இருக்கா. நான் அவ உன்ன சேவைய வந்து வெளியூர்ல எல்லாருக்குமே இத பரப்பணும்ன்ற ஆசைப்படுறேன் குருஜி. எல்லாருமே இத உணரணும். என்னுடைய சின்ன சின்ன விஷயங்களை நான் அம்பாளுக்காக ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு, என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் சொல்றேன், அத கண்டிப்பா அவங்களும் உணர்வாங்க, என்னுடைய அம்பாள் உணர வைப்பான்னு நான் ரொம்ப நம்புறேன் குருஜி. முதல் நம்ம முதல் முதல் எவ்வளவுக்கு அளவுக்கு நம்பிக்கை இல்லாம ஆரம்பிச்சிங்களோ அவ்வளவுக்கு அளவுக்கு இப்ப அந்த நம்பிக்கையை அதிகரித்து நான் கூட இருக்கேன்னு சொல்லி எல்லா விதத்திலையும் நான் இருக்க உனக்கு வழி நடத்துறேன்னு சொல்லி கொடுத்துருக்கா பாருங்க, அதை காட்டி கொடுத்துருக்கா பாருங்க. இதை விட வேற ஒரு அற்புதமான விஷயங்கள் நமக்கு தேவையில்லைம்மா. நீங்க அம்பாளை குழந்தையா பார்த்தாலோ, தாயா பார்த்தாலோ, தந்தையா பார்த்தாலோ, குருவா பார்த்தாலோ, எந்த ரூபத்துல பாக்குறீங்களோ அந்த ரூபத்துல கூட இருந்து நமக்கு வழி நடத்துவாள், நம்ம கூட இருந்து வழி நடத்துவாள். புரியுதாம்மா? புரியுது குருஜி. நான் என்னுடைய உறவுகளுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் குருஜி. கண்டிப்பாக பிரத்யங்கராவை நம்பி நீங்க இந்த 21 நாள் பூஜை முதல்ல ஆரம்பிச்சு பண்ணி பாருங்க. கண்டிப்பா எத்தனையோ குருக்களை நான் சந்திச்சு வந்திருக்கிறேன். நிச்சயமா உங்களை மாதிரி ஒரு குரு வந்து அமையறது கஷ்டம் குரு. எல்லாருமே வந்து எப்படி சொல்றது, நான் இருக்கிறேன் கூட வாண்டு கை கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் குருஜி. அதுக்கு ஒரு மனசு வேணும் கண்டிப்பா, அதை நான் உணர்ந்திருக்கிறேன் உங்கள்கிட்ட. அது அம்பாள் கொடுத்த வரம் உங்களுக்கு. கண்டிப்பா நீங்க நூறடி காலம் வாழணும்னு நான் மனசார வாழ்த்துறேன் குருஜி. என்னைக்குமே உங்களோட சேவை தொடரணும். அதே மாதிரி என்னுடைய ஈழ தமிழர்களுக்கு உங்களோட சேவை நீங்க கொடுக்கணும் குருஜி. எல்லாருமே இதை உணர்க்க உலக அளவுல நம்மளுடைய பூஜைகளை அதிகமாக செய்யக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இலங்கை தமிழர்கள்மா, சரியா? அது அம்பாளுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு உறவு. அம்பாள் வந்து ரொம்ப பெரிய பாலமா அமைச்சுக்கிட்டு இருக்கா. அதையெல்லாம் பல காலங்கள்ல நமக்கு இந்த நிகழ்ச்சியிலும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இலங்கை தமிழர் கூட ஒரு கஷ்டப்படுற மக்கள் நான் வெளிநாடுகள்ல எங்கேயும் பார்த்தது இல்லம்மா. பல மணி நேரம் உழைக்கிறவங்க, புரியுதுங்களா? நேரம் பாத்தீங்கன்னா 18 மணி நேரம், 19 மணி நேரம் எல்லாம் உழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குறாங்க. நான் எல்லா நாடுகள்லயும் பார்த்திருக்கேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அதற்கு ஒரு எளிய பூஜை நம்ம பூஜை முறைதான். உங்களுக்கு தெரிந்த அடியார்களுக்கெல்லாம் சொல்லுங்க, வாழ்க்கையில நிச்சயமா அவர்கள் ஜெயிப்பார்கள், சரியா? கண்டிப்பா குருஜி. என்னால முடிஞ்சது என்னுடைய உடம்புல உயிர் இருக்கும் வரைக்கும் என்னுடைய அம்பாளுன சேவையை நான் செய்வேன் குருஜி. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பாதகமலத்துக்கு நான் இப்ப எல்லாமே இதுக்கு அனுப்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கிழமையில எனக்கு பாதகமலம் கிடைச்சிருங்க குருஜி. சந்தோஷமா. எல்லாரும் இந்த பூஜையை செய்யணும். அதே நேரம் நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும் என்று நான் அம்பாளை பிரார்த்திக்கிறேன். சந்தோஷமா வந்து பகிர்ந்துகிட்டு ரொம்ப சந்தோஷம். எல்லா வளங்களையும் நலங்களையும் அம்பாள் உங்களுக்கும் கொடுக்கட்டும், கூடவே இருக்கட்டும். சரிம்மா, சந்தோஷம். நன்றி. ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே சுவிட்சர்லாந்துல இருந்து வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்து நம்மளுடைய அன்னையினுடைய அருளை வந்து அவங்க பூரணமா பெற்றிருக்காங்க. அதையும் வந்து நம்ம நிகழ்ச்சியில பகிர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் சுவாமி. தொடர்ந்து வந்து அவங்களுக்கு ஆரம்பத்துல ஒரு தடங்கள் இருந்திருக்கு. இந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுடைய பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கும் போதே ஒரு தடங்கள் வரும். அது எல்லாமே அவங்களுடைய கர்ம வினைகள் தான் காரணம். அந்த தடங்களையும் தாண்டி அடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்னையினுடைய அருளை பெறுறது அப்படிங்கிறது தான் ரொம்பவே பெரிய விஷயம். அடுத்தது நிச்சயமா, அதாவது எப்பொழுதும் எல்லாருக்கும் புதிதாக ஆரம்பிக்கும் போது தடங்கள் வருமா? தடங்கள் வருவது நம்மளுடைய கர்ம கடன். அது வந்தாதான் இந்த பூஜை ஜெயிக்க போகுதுன்னு அர்த்தம். அதனால வருதுன்னு நினைச்சு பயந்துடாதீங்க. சில பேருக்கு தடை இல்லாமல் போகும். அதுக்காக சுவாமி தடை வந்தாதான் நல்லதுனால தடை வந்தே தீரும்னு நினைக்காதீங்க. அம்பாள் உங்க கூட இருந்து வழி நடத்துவாள். ஒரு எளிமையான பூஜை, 2 அகில் தீபம், 1 டம்ளர் தண்ணி, 1 கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பிரச்சம்பளம், ஜெய் பிரத்திங்கிறே, ஜெய் ஜெய் பிரத்திங்கிறேன்னு சொல்ல போறோமா? இதுல எவ்வளவு கஷ்டம் இருக்க போதும்? ஒரு கஷ்டமும் இல்லை. நம்மளுடைய எல்லா கஷ்டமும் தொலைய போதும். தினம் ஒரு பூஜை, தினம் ஒரு எந்திரம், தினம் ஒரு மந்திரம், அந்தந்த ராசிக்கு ஒரு கல், இப்படி போட்டுக்கிட்டு இப்படி எங்கெங்கெல்லாம் ஏதோ கொடுக்கறதெல்லாம் வாங்கி போட்டு, வேண்டவே வேண்டாம். நான் கொடுப்பதை வாங்கிறது கூட நீங்க யோசிச்சு செய்யுங்க. என்ன செய்ய சொல்றேன், ராகுகால பூஜை செய்யுங்க, அனுபவிங்க. உங்களுக்கு வாங்கணும், அவ வரணும்னு விதி இருந்தால், இப்ப அவங்களுக்கு பாதகமலம் வாங்கறது கூட அவளே தான் வருமானத்தை கொடுத்து வாங்க வைக்கிறான். அவளுக்கு தெரியும் உங்ககிட்ட எப்போ வரணும்னு. அப்படிப்பட்ட பாதகமலம் வேணும்னா நீங்க பூஜையை செய்யணும். பாதகமலத்துக்காக பூஜை செய்யல, உங்க வாழ்க்கைக்காக பூஜை செய்யுங்க. நமக்கு ஒரு நல்வழிப்படுத்த ஒரு வழி வேண்டும், ஒரு தெய்வம் வேண்டும், ஒரு குரு வேண்டும்னு எத்தனையோ பேர் அலைஞ்சுக்கிட்டு இருக்குமா. மக்கள் சின்ன சின்ன
அதாவது வேலையில் கஷ்டம், தொழில் சரியில்லை, கணவன் மனைவி உறவு சரியில்லை, எந்தெந்த ரூபத்தில் நமக்கு யாராவது ஒருத்தர் வழிகாட்ட மாட்டாங்களா? இருள் நீக்கி ஒளிபரச் செய்யக்கூடியது தான் நம்மளுடைய ராகுகால பூஜை. நீங்கள் விளக்கேற்ற விளக்கேற்ற நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் பஸ்மமாகுது. அதுக்கப்புறம் அம்பாள் நம்ம கூட வந்து பிரத்யட்சமா நிக்கிறா, காட்சி கொடுக்கறா, என்ன வேணுமோ அதை கொடுக்கறா. செய்து பாருங்கள், அதை அனுபவித்தவர்கள் உங்களோடு பகிர்ந்துக்கிறாங்க. என்னோடு பகிர்ந்துக்கிறது இந்த நிகழ்ச்சியில் நீங்க பார்க்கணும், நீங்க கேட்கணுன்றதுக்காக தான் உலக அளவுலேருந்து நமக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னா, சுவாமி எப்படியாவது எங்க எல்லாரையும் பேச வைங்க, நீங்க அங்க மட்டும் பேச வைக்கிறீங்க அப்படின்னு நிறைய மெசேஜ் உலக அளவுலேருந்து வந்துகிட்டு இருக்கு. நாங்கள் நல்லா உணர்றோம், ஒரே நாளில் உணர்றோம், ரெண்டே நாளில் உணர்ந்துடுறோம், எங்களுக்கு வழிகாட்டுங்க, பேசணும் அப்படின்றாங்க. என்னன்னா, ஒரு நாள் செஞ்சுட்டு அடுத்த நாள் இவங்க எல்லாருக்கும் இவங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாடுகளும் சரி, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம், வெளிநாடுகளிலும் நடந்துகிட்டு இருக்குமா, அவங்க எல்லாம் ஒன்று சேரணும். இப்போ எல்லாரையும் கட்டி போட்டு விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. என்னென்னா, இந்த கொரோனா காலகட்டம் எல்லாரும் செஞ்சுட்டு அனுபவிச்சுட்டு உடனே வந்து அம்பாவை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் அந்த காலம் வரும், பார்ப்போம். முதல் பூஜையை செய்யுங்க, அவளை இருந்த இடத்திலிருந்து உணருங்கள். லாக்டவுன் பீரியடில் எல்லா கோயிலும் பூட்டியிருக்குன்னு கஷ்டப்பட்டோம், ஆனால் நம்ம பூஜையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ராகுகால பூஜை செய்து மனதை நிறைவாச்சு. சுவாமி நாங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப திருப்தியாக பூஜை செய்தோம், குடும்பத்தோடு பூஜை செய்தோம் தான் வந்து எல்லாரும் ஹோமத்தில் பகிர்ந்துக்கிறாங்க. புரியுதா? கண்டிப்பாக சுவாமி, நம்ம தொடர்ந்து இன்னும் இதை பற்றி பேசலாம், இன்னொரு நேர்கிட்ட பேசிட்டு வந்துடல. வணக்கம், ஜெய் பிரதிங்கிற நேரம், யாருங்கிறது பேசுறீங்க? நான் திருநெல்வேலியில இருந்து ஜெய் சந்தோஷி பேசுறேன். வணக்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்கிட்ட பேசுங்க. தனுஷ் ராசி, பூராட நட்சத்திரம். சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஜெய் ஓம் நன்றாக குருவாழ்க, குருவே துணை, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா குருஜி, நாங்க 10 மாசமா ராகுகால பூஜை பண்ணிட்டு இருக்கோம் குருஜி. சரிம்மா. இது எனக்கு காலேஜ் சீட்டு கிடைச்சது, நான் பணம் கட்ட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் குருஜி. சரிம்மா. அம்மா பாதத்தையும் உங்க பாதத்தையும் பிடிச்சி அழுது கும்பிட்டு இருந்தேன் குருஜி. உடனே ஃபீஸ் கட்ட பணம் ரெடி ஆயிட்டுன்னு சொல்லி போய் காலேஜ போய் ஃபீஸ் கட்டிட்டோம். சந்தோஷமா, சந்தோஷமா. லாஸ்ட் சீட்டே என்னோடதான் முடிச்சது குருஜி. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது குருஜி. சந்தோஷமா. முந்தி நாங்க எவ்வளவோ கடன் பிரச்சனை என்னெல்லாமோ இருந்தது குருஜி. முந்தி நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் குருஜி. ஆனா இப்ப நாங்க கும்பிட்ட ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப என்ன சொல்ல, முன்னுகிட்டே தெரிஞ்சிருந்தா எவ்வளவோ கஷ்டம் எங்களுக்கு வந்திருக்காது அப்படின்னு தோணுது குருஜி. நிச்சயமா, நிறைய பேர் இந்த வார்த்தையை தான் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா, இதே வார்த்தையை தான் சொல்றாங்க. எங்களுக்கு இவ்வளவு நாளுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா எங்க வாழ்க்கையில இதெல்லாம் எழுந்திருக்க மாட்டோம் சுவாமின்றோம். உண்மையான விஷயமா, நல்ல வார்த்தை இது. எல்லோருக்கும் நம்ம அனுபவிச்சோடனே எல்லாருக்கும் சொல்லுங்க, உங்களை மாதிரி கஷ்டப்படுற அத்தனை பேருக்கும் இந்த பூஜையை பத்தி ஒரு நாளைக்கு ஒருத்தட்டியாவது சொல்லுவோம். புரியுதா? அவங்க விளக்கேத்தி பூஜை செய்ய பூஜை செய்ய அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் நல்லா இருப்போமா. சரியா? ஆமா குருஜி, எல்லாரும் இந்த பூஜைய செய்யணும் குருஜி. ஏன்னா கஷ்டம் இந்த இது செய்யறதுனால போது, அம்மா கூடயே இருந்து ஒரு குழந்தை எப்படி பாத்துக்கிடுவாளோ அப்படி இருந்து கூடயே இருந்து ஒண்ணுன்னா சொல்லி கொடுத்துட்டு. சத்தியமா, சத்தியமா. நமக்கு என்ன தேவைன்றத பார்த்து அந்த நேரத்துக்கு கொடுப்பாமா. எப்படி பரிச்சு காலேஜுக்கு பணம் கட்ட பணம் இல்லாம இருக்கும்போது இந்த குழந்தைக்கு என்ன தேவை, பணம் தானே தேவை, இந்த ஏதோ ரூபத்திலேயாவது கொடுத்துட்டேன்னு கொடுத்தா பாருமா. புரியுதா? கண்ணை மூடி அவள்கிட்ட ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அந்த பிரார்த்தனையே நமது அம்பாள் கேட்கறா. புரியுதா? நீங்க கண்ணை மூடி பிரார்த்தனை செய்யும்போது இவ என்ன கேட்கறா அப்படின்றத அவ புரிஞ்சுக்கிறா. அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவளுக்கு தேவை இதுதானான்னு தெரிஞ்சுக்கிறா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க கையில கொடுத்துட்றா. அந்த தேவையை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அவளை மறந்துடக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கும் போது நம்ம அவள் புகழ் பரப்பும் வேலையை நாம் செய்ய வேண்டுமா. புரியுதா? மனிதர்களுடைய புகழை பரப்பி ஒன்னு ஆக போறதில்லம்மா, கடவுளுடைய புகழை பரப்புனா நம் தலைமுறை தலைமுறை நல்லா இருப்போம். புரியுதா? சந்தோஷமா. அம்மா அப்பா எதுவும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க குருஜி. ஆனா இப்ப பரவாயில்ல, முந்தி இருந்தது ரொம்ப இதாவே இருந்தது, ஆனா இப்ப ரொம்ப எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கு. பூஜை செய்யற இடத்துல மனநிறைவும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய கடமை அவளுக்கு இருக்குமா. நிச்சயமா சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க, தொடர்ந்து பூஜை செய்யுங்க, கூடவே இருமா, வழி நடத்துமான்னு சொல்லுமா, நல்லா இருங்கம்மா. சரியா? அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூஜையை தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வயதினருமே செய்யறாங்க. அதாவது வந்து தொடர்ந்து நம்மளுடைய ராகுகால பூஜையாகட்டும் சரி, பாதகமல பூஜையாகட்டும் சரி, முதல்ல வீட்டுல யாராவது ஒருத்தவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அடுத்து கூட இருக்கிற குழந்தைகள்ல இருந்துட்டு, மாணவர்கள்ல இருந்துட்டு, கல்லூரி மாணவர்கள்ல இருந்துட்டு, வேலைக்கு செல்றவங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க, பெரியவங்க அப்படின்னு எல்லா வயதினருமே வந்துட்டு இந்த பூஜைகளை வந்து பாரபட்சம், அதாவது எந்த வயது வித்தியாசமின்றி செய்யறாங்க. அண்ணும் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே இந்த பூஜை முறைகள் இன்னும் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இல்ல கிடைச்சிருந்தா, இந்த நிகழ்ச்சியை நாங்க இன்னும் முன்னாடியே பாத்திருந்தா இவ்வளவு கஷ்டங்கள் எங்களுக்கு வந்து நடந்திருக்காது, அதை நாங்க முன்னாடியே சரி செஞ்சிருப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கு அதை பத்தி. நிச்சயமா. அதாவது
இந்த காலத்துல இப்ப இந்த நிகழ்ச்சியை புதுசா பாக்குறவங்க எல்லாருமே, இது நவராத்திரி புண்ணிய காலம். இந்த காலத்துல நீங்க பார்த்து இந்த பூஜையை செய்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த நேரத்துல ஒரு 10 நாள் நம்மளால செய்ய முடியாது. ஒரு நாள்லயாவது ஆரம்பிச்சிருங்களேன் அந்த நவராத்திரி காலத்தை. புதுசா தானே பாத்திருக்கீங்க, ஆரம்பிங்க. எப்படி உடனடியா வந்துருவா, எப்ப வேணாலும் ஆரம்பிங்க. தெரிஞ்சுக்கோங்க, நம்ம அலுவலக நம்பர்ல கூப்பிட்டு கேளுங்க, போட்டோ வைங்க, போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேளுங்க, விளக்கம் சொல்லி கொடுப்பாங்க. அதை அப்படியே செய்யுங்க. செஞ்சுட்டு அந்த போட்டோ எடுத்து அனுப்புங்க, சரியான்னு கேளுங்க. சரியா இருந்தா சரின்னு சொல்லுவாங்க, தவறுனா மாத்திக்கோங்கன்னு சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்லேயே சொல்லி முடிச்சிருவாங்க, இல்லைனா கால் பண்ணி சொல்லுவாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும், அனுபவிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. இன்னும் அவளிடம் நெருங்குவதற்கு ரொம்ப எளிமையான வழிகள் தான். நீங்கள் விளக்கேற்றி பூஜை செய்யணும். இளைய தலைமுறைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகள் செய்யுமா வீட்டில், அம்மா அப்பா வெளியில் போயிட்டாங்க அன்னைக்கு செய்ய முடியலன்னா அந்த குழந்தைகள் ராகுகால பூஜை செய்து, நேரம் ஆயிடுச்சுன்னா 3-4 வயசு குழந்தை கூட அம்மா ராகுகால பூஜை செய்யணும்னு எழுப்புறீங்கம்மா. அதுதான் பக்தி, அதுதான் சிரத்தை, அதுதான் இந்த பூஜையோட வெற்றி. அம்பாள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம். நான் சொல்வேன், இந்த பிச்சையை எனக்கு போட்டிருக்கம்மா, இந்த பூஜையை சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்க, பாதகமலத்தை என் மூலமாக இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்க. இனிமே அதாவது மக்கள் எல்லாரும் சொல்கிறதும் அவள் எனக்கு சொல்கிறது, இதுக்கு மேலே எளிமையான பூஜை வேறு எதுவுமே இல்லை. அவளை வழிபடுவதற்கு எளிமையான பூஜை இந்த உலகத்தில் யாரும் கண்டுபிடிக்கவில்லை. பிரத்யங்கிரானா ஒரு பிரம்மாண்டம். அவளை ரகசியமாக வைத்து பூஜை செய்யணும், அவளுக்கு யாகங்கள் செய்யணும்னா அதுக்குண்டான இடத்துல செய்யணும். ஆனால் அவளை வீட்டில் வச்சு வழிபடலாமா, படலாம்னு நமக்கு சொல்லி அதை கடந்த பல வருடங்களாக சொல்லி இப்போ ஒரு 10 வருடமாக பிரபலமாயிட்டிருக்கு. அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கா, நினைத்த இடத்துல வந்து நிற்கிறா. நீங்கள் பூஜையை செய்யுங்க, நல்லா இருங்க. சரியா, கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து இந்த தருணத்துல பாதகமலம் பற்றிய தகவல்களை நம்ம வந்து நேயர்களுக்கு கொடுத்துட்டு வந்தலாம். நேயர்களே, பாதகமலம் பற்றிய தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிராதாச சுவாமிகள் வழங்கும் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம், அதர்வன வேதத்தின் தலைவி. இந்த உலகத்தில் நமக்கு ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஒரே மகா சக்தி ஜெய் பிரத்யங்கரா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பாதம்தான் நமக்கு கதி என்ற ஒரே சிந்தனையோடு வழிபட்டு வந்தால் உங்கள் தடைகளையும் கஷ்டங்களையும் தவிடு பொடியாக்கி அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி வழங்கும் அற்புத சக்தி அன்னை ஜெய் பிரத்யங்கரா. உலகத்திலேயே முதன் முறையாக கோடான கோடி பக்தர்கள் வாழ்வில் வெற்றி நடை போட, என்றும் நம்முடன் இருந்து வழிநடத்தி செல்ல, எதிரிகள் நம்மை நெருங்காதிருக்க, நவகிரக பிடியில் இருந்து நம்மை காக்க, தெய்வ சக்தி பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை நமக்கு ஒரு ஆசானாக, ஒரு குருவாக, ஒரு முன்னோடியாக இருந்து வடிவமைத்து அருளியுள்ளார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிராதாச சுவாமிகள். மகா சக்தி படைத்த 6 அற்புத கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை கொண்டு தந்திர சாஸ்திர முறைப்படி உருவாக்கப்பட்டது ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம். உங்கள் வாழ்வில் ஒளி பெற, நலம் பெற, வளம் பெற ஐப்பசி அமாவாசை மற்றும் நவராத்திரி ஜெய் பிரத்யங்கரா ஹோமத்தில் அற்புதமான மூலிகைகள் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலத்தை வாங்கி அன்னையின் நல்லாசை பெற முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. ஓம் நன்றாக குருவாழ்க குருவே துணை ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என் பேர் செல்லப்பாண்டியன், தாம்பரங்க. நான் நவம்பர் மாதம் ராஜதீவில் சாமிஜியுடைய ப்ரோக்ராம் பார்த்து அன்னிலேருந்து ராகுகால பூஜை இன்ன வரைக்கும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ராகுகால பூஜைக்கு 21 நாளே எனக்கு மகிமைகள் நடந்துருச்சுங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முன்னாடி என்னென்ன பிரச்சனை நான் சொல்லிடுறேங்க. அதாவது எனக்கு மாவு மில் வச்சுருக்கேன், தொழில் மந்தம். அடுத்து வந்து பண கஷ்டம். பண கஷ்டம்னா எப்படின்னா பாக்கெட்ல பணமே தங்காதுங்க, எவ்வளோ சம்பாரிச்சாலும் இருக்காது, சீட்டு போட்டாலும் காசு வராது. அதுக்கு மேலே பணம் சேர்த்து வச்சுன்னா எங்கள் தாயார் கீழே விழுந்து ஆஸ்பத்திரி செலவு வந்துடும். எப்போதும் பயில் நில் பேலன்ஸ் தான் இருந்ததுங்க. அதனால் பண கஷ்டங்க. அப்புறம் மன கஷ்டங்கிறது, என் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுதுங்க. எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் என்ன பண்ணாலுமே என் மனைவியுடைய நகை அடமானம் வச்சு தான் செய்யணும்.
அடமான வச்ச நகையை திருப்ப முடியாதுங்க. வட்டி கட்டி வட்டி கட்டி திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. 75 வருஷம் நிலமை. இதனால என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் எல்லாத்துக்கும் வருத்தப்படுவேன். எதிர்காலத்தை நினச்சி என்ன பண்ண போகிறோம், குழந்தைங்களை வச்சுருக்கோமே, மனைவிக்கு ஒன்றும் செய்ய முடியலையே, எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்ட்டு மன கஷ்டம் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துவேங்க. இதான் என்னுடைய பழைய நிலமை. ராகு கால பூஜை பண்ண 21 நாள்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொழில் வந்து என்ன செய்ய முடியாத அளவுக்கு வளர்ச்சி. பணம் பாக்கெட்லேயும் நிறையா இருக்குது, பேங்க்லேயும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பண கஷ்டம் தீர்ந்துருச்சு, தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுங்க. எப்போதுமே பொருள் தங்காது எனக்கு. அந்த அது இந்த ராகு கால பூஜை தங்கினதுக்கப்புறம் நகை தங்க ஆரம்பிச்சிச்சு, பணம் தங்க ஆரம்பிச்சிச்சுங்க. உடனே அம்பாளுக்கு நன்றி தெரிவிக்க அன்றைக்கே ஓடியாந்தேங்க. அஷ்டமி யாகம் நடந்திருந்தது. அஷ்டமி யாகத்தில் கலந்துக்கிட்டு சாமிஜியிட்ட பெரம்பு வச்சு ஆசீர்வாதம் பண்ணாருங்க. சாமிஜி பெரம்பு வச்சு ஆசீர்வாதமாக கர்மவனெல்லாம் தீந்துரும்னு சொல்லி தான் பண்ணாருங்க. அது மாதிரி என் கர்மவனை தீந்துருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எந்த கவலையும் கிடையாதுங்க. ரொம்ப மகிமைகள் வந்து இது மூணு தான் நடந்ததுன்னு நினைக்காதீங்க. நித்த நித்த மகிமைகள். நேரம் இல்லாதனால சொல்ல முடியலங்க. அவ்வளவு எதை எடுத்தாலும் இன்றைக்கி அம்பாள் எனக்கு வழி நடத்திட்டு இருக்காங்க. எந்த குறையும் இல்லை. ரொம்ப அருமையாக இருக்கிறேன். ஒரு கவலைங்கிறது துளி கூட. ஆனால் இதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட 200 ரூபா வாங்க முடியாது. இந்த சமுதாயத்தை பார்க்கவே நிமிந்து பார்க்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டம். குனிஞ்சு தலை நிம்புறாமல் இருப்பேன். சமுதாயத்தை வாழவே பிடிக்காமல் இருந்தவன். இந்த ராகு கால பூஜை செய்து மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சிருக்கேன். இந்த ராகு கால பூஜை செய்து மகிமையினால தான் பண வர வந்து அதன் மூலமாக தான் பாதக்கமலை வாங்கியிருக்கேன். இந்த பாதக்கமலத்தை சாமிஜி சொன்ன முறைப்படி நடந்து மிக உயர்ந்த நிலையில் வருவேங்கிறதுல இந்த மாற்றம் கிடையாதுங்க. ஏன்னா அம்பாள் தான் வழி நடத்துவாங்க. சாமிஜி சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நான் பிடிச்சிருக்கேன். அம்மா எப்போது என் கூட இருந்தேன் வழி நடத்துமா அந்த வார்த்தை தாங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேங்க. இந்த கவலை இல்லாமல் நல்லபடியாக இருக்குங்க. இந்த எளிய பூஜை முறையை கொடுத்த சாமிஜிக்கு கூடான கூட நன்றி. எல்லாரும் எந்த கஷ்டம் எந்த பிரச்சனை இருந்தாலும் சாமிஜியுடைய சொல்படி கேட்டு ராகுகால பூஜையை தொடர்ந்து பண்ணுங்க. மிக உயர்ந்த நிலையத்துக்கு எந்த மாற்றமே இல்லைங்க. ஜெய் பிரத்யங்கிர, ஜெய் ஜெய் பிரத்யங்கிர. தற்கால சூழ்நிலையில் சுவாமிகளுடன் காணொளி மூலம் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள், உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்யும் புகைப்படம் எடுத்து 9840086373 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். என்ன நேர்களே, பாதகமல மற்றும் ராகு கால பூஜைகளை தொடர்ந்து செய்யறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்திருப்பீங்க. இந்த மகிமைகள் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கணும் அப்படின்னா நம்மளும் தொடர்ந்து பாதகமலம் மற்றும் ராகு கால பூஜைகளை செய்துட்டு வரணும். சுவாமிகள் அவர்களை வீடியோ கால் மூலயமா தொடர்பு கொண்டு நம்மளுடைய ஜாதகங்கள் தொடர்பான ஆலோசனைகள், கேள்விகள், சந்தேகங்கள் இதெல்லாமே கேட்கணும்னு நினைக்கிறவங்க 9025233000 மற்றும் 9840086373 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான அப்பாயின்மெண்ட்டை வந்து பதிவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்து வருகிற நவம்பர் 14ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசையில் வைத்து வணங்கப்பட்ட பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். இந்த பாதகமலத்திற்கு வந்து இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவராத்திரி ஹோமங்கள்ல வைத்து வணங்கப்பட்ட பாதகமலமாக இது இருக்கு. இன்னும் அன்றைய தினம் பாதகமலம் வாங்குறவங்க எல்லாருக்குமே சுவாமிகள் அவர்கள் ஜெய் பிரத்யங்கிரா காயினும் தராங்க. இந்த வாய்ப்பை வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து அன்றைய தினத்துல அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். நம்மளுடைய பீடத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டு வழிபாடு நடைபெற இருக்கு. அதுல சுவாமிகள் அவர்கள் கலந்துப்பாங்க. அதற்கான பதிவுகள் செய்யணும் நினைக்கிறவங்களும் இப்பவே செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. ஒரு நேர்கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் கல்பனா சீனிவாசன், திருவள்ளந்து பேசுறேன் சுவாமி. வணக்கம்மா, உங்களுடைய ராசி நட்சத்திரம் சொல்லிட்டு சுவாமிகள்ட்ட பேசுங்க. மிதுன ராசி, திருவா நட்சத்திர சாமி. சரிங்கம்மா, சுவாமிகள்ட்ட பேசுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. ஜெய் நன்றாக குருவாக குருவே துணை. ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரேமா, சொல்லுங்கம்மா. ஜெய் பிரத்யங்கிரே சாமி, எங்களுக்கு கடந்த 9 வருஷமா இட பிரச்சனை சாமி. சரிம்மா. நல்ல இட பிரச்சனை தீர்ந்துச்சு சாமி. ராகு கால பூஜையும் பாதகம பூஜையும் பண்ணிட்டு இருக்கோம் சாமி. நல்லபடியா முடிஞ்சு சாமி. அம்பாளோட அருள், உங்களோட ஆசீர்வாதத்தை நல்லபடியா முடிஞ்சிச்சு. சரிம்மா. ஏமாற்றமோ எந்த ஒரு தோல்வியும் நமக்கு வராம நம்மளை காப்பாற்றுவோம். சரியா? எல்லா ஒரு நாளைக்கு ஒருத்தட்டியாவது அம்பாளை பத்தி பேசுங்கம்மா. சரியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்னைக்கு வேண்டுமா? நல்லா இருக்குமா? ஜெய் பிரதா. இதை பாக்குறவங்க எல்லாருமே பண்ணணும் சாமி. என்னோட வேண்டுகோள் கண்டிப்பா பண்ணுவாங்க. சந்தோஷம்.
அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது இப்போ வந்து நவராத்திரி ஹோமங்கள் வந்து தொடர்ந்து வந்து நம்மளுடைய பீடத்துல வந்து நடக்க இருக்கிறது. தொடர்ந்து வந்துட்டு 10 நாட்களும் வந்து 26ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய பீடத்துல தொடர்ந்து நவராத்திரி ஹோமங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து எல்லா அடியார்களுமே வந்துட்டு கலந்துக்கிறாங்க. இந்த ஹோமங்கள் பத்தி சொல்லு. நிச்சயமா, அதாவது அம்பாள் இருக்கக்கூடிய இடத்துல அவளுக்கு செய்யக்கூடிய ஹோமங்கள் ரொம்ப விசேஷம். இந்த நவராத்திரி காலத்துல செய்யறது ரொம்ப ரொம்ப பன்மடங்கு சக்திகளை கொடுக்கும். நம்ம யாருக்காக பிரார்த்தனை பண்றோம்னா, நம்மளுடைய பீடத்துல ஜெயப்ரத்யங்கிரா பீடத்தின் அடியார்கள் உலகமெங்கும் செய்யக்கூடிய பூஜைகள், ராகுகால பூஜை, பாதகமல பூஜை, பரிகார பூஜை செய்த இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் சக குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மிக விரைவில் எல்லாம் மாறணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை செய்யணுமா. அப்போ அந்த பிரார்த்தனை செய்யும்போது அந்த பிரார்த்தனையை நமக்கு கை கொடுத்துருவா சீக்கிரமா. நீங்க உலகத்தில் உள்ள அத்தனை ஜெயப்ரத்யங்கிரா அடியார்களும் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் கொடுக்கணும்னு தான் இந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் பிரார்த்தனை பண்ணுறோம். நம்ம பீடத்தில் நடக்கக்கூடிய ஹோமத்தில் நீங்கள் கலந்துக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் கட்டளை எடுத்து நடத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க, உங்களால் முடிந்தால். புரியுதா? வீட்டில் ஏற்றி இருக்க வச்சிருக்கிற விளக்கு அகண்ட தீபம் ஏற்ற சொல்லியிருக்கேன் இந்த வருடம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கலசங்கள் வைக்க சொல்லியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கலசத்துக்கு கீழே வச்சிருக்கிற அரிசி என்ன பண்ணுறது, அகண்ட தீபத்துக்கு கீழே வச்சிருக்கிற அரிசி என்ன பண்ணுறது நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த அரிசியை சமைத்து நீங்கள் சாப்பிட்ருங்க. அகண்ட தீபத்தை கடைசி நாள் அந்த 10வது நாள் 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே ஒரு 8 மணிக்குள்ள, ஏன்னா 6-7 குழுமப்படுத்தக்கூடாது, 7 மணிக்கு மேலே வச்சுக்கோங்க. 8 மணி வாக்கில் இவ்வளோ நாள் நல்லபடியாக எங்களுக்கு இருந்து அணையா தீபமாக இருந்து எங்களை வாழ்க்கையில் எல்லா வளங்களும் எங்களுக்கு கொடுங்கம்மான்னு சொல்லி இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அந்த விளக்கை குளிர செய்து அந்த எண்ணெயை எடுத்து வச்சுருங்க. அதை எப்போ தேவையோ நமக்கு உடம்பு முடியாத போது சூடு பண்ணி உடம்புல எங்கே வலி இருக்கோ அங்கெல்லாம் தேய்ச்சிக்கலாம். சில பேர் குடிக்கவும் செய்கிறாங்க, அது உங்கள் சௌரியம், வேறு எதுவும் கிடையாது. பூஜையை சிறப்பாக செய்யுங்க. இதில் புதுசாக பார்த்துட்டுருங்க, நவராத்திரி காலத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு நாள்லேயே ராகுகால பூஜை ஆரம்பிச்சிருங்க. புதுசாக பார்க்குறவங்க அடியார்களுக்கு ஒரு நாளுக்காவது ஒருத்தருக்காவது சுமங்கலிகளுக்கோ குழந்தைகளுக்கோ மஞ்சள் குங்குமெல்லாம் கொடுத்து உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. வஸ்திரங்கள் வாங்கி கொடுங்க, என்ன முடியுமோ வாங்கி கொடுங்க. அதை தொடர்ந்து தொடர்ந்தும் கொடுக்கணும். முடியாதவங்க ஒரு நாளைக்காவது கொடுத்துருங்க. ஒரு நாளைக்கு 10 நாளில் ஒரு குழந்தைக்காவது, 10 நாளில் ஒரு பெண்களுக்காவது, டெய்லி முடிஞ்சால் வசதி இருந்தால் 5-5 பேருக்காக கொடுங்க. உங்கள் சௌகரியம். நம்ம பீடத்தில் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து. எப்போனாலும் வந்து இது உங்களுடைய தாய் வீடு போல், இந்த ஜெயப்ரத்யங்கிரா பீடம் வந்து எல்லாருக்கும் தாய் வீடு போல். யாரெல்லாம் ராகுகால பூஜை செய்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் தாய் வீடு. அந்த தாய் வீட்டு சீரை நவராத்திரி காலத்தில் வந்து என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன். வஸ்திரங்கள், என்ன மஞ்சள் குங்குமங்கள், இதெல்லாம் என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன். அடுத்தடுத்த வருடங்கள் தொடர்ந்து நிறைய கொடுக்கணும் தான் ஆசை. எவ்வளோ பேர் வந்தாலும் கொடுக்கணும் தான் ஆசை. அதையெல்லாம் அம்பாள் மிக விரைவில் பூர்த்தி செய்து கொடுப்பா. இப்போ வந்து முடிந்தால் வந்து அந்த 10 நாளுக்குள்ளே எப்பயாவது ஒரு நாள் ஹோமம் காலையில் 7-6 மணிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு, 12 மணி வரையும் நடக்குது. அதனால் அவசியம் கலந்து கொள்ளுங்கள். கடைசி நாள் 26ஆம் தேதி திங்கக்கிழமை தசமி அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து 12 மணியோடு முடிக்கிறோம். அதில் வந்து எல்லாருக்கும் முடிந்தவங்க கடைசி நாள் காலையில் 7:30 ராகுகாலத்தை முடிச்சுட்டு 12 மணிக்குள்ளே சென்னைக்குள்ளே இருக்கவங்களாம் உடனே வந்து பார்க்க முடிஞ்சால் கலந்து கொள்ளுங்கள். அவசியம் கலந்து கொண்டு அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்று அம்பாளுடைய பிரசாதத்தையும் பெற்று சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து வந்து இன்னொரு நேர் காத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட பேச. வணக்கம், ஜெய் பிரத்யங்கிர நேரம், யாரெங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். எங்க பேர் வந்து லக்ஷ்மி. சரிங்கம்மா. ராஜித்தன் தெரியாதீங்க மேடம். சரிங்கம்மா, சுவாமிகள்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சாமிஜி, ஓம் நன்றாக குருவாக குருவே துணை ஜெய் பிரத்யங்கிரி ஜெய் ஜெய் பிரத்யங்கிரி ஜெய் பிரத்யங்கிரிமா. சொல்லுங்கம்மா. முதல்ல உங்களுக்கும் அம்மா பிரத்யங்கிரகம் போடான்னு கூடி நன்றி சாமிஜி. எளிய பூஜை கொடுத்ததுக்கு சந்தோஷமா சாமிஜி. நாங்க வந்து இப்ப 1 வருஷம் ஆகுது ராகுகால பூஜை பாதகமல பூஜை பண்ணி, பாதகமல வாங்கி 9 மந்த் ஆச்சு சாமிஜி, 9 மாசம். சரிம்மா. ராகுகால பூஜையில வந்து ஸ்டார்டிங் அப்பா அம்மா பிரிஞ்சிருந்தாங்க, 1-2 மாசம் பண்ணி அவங்க 2 பேரும் சேர்த்து வச்ச சாமிஜி. நாங்க பூஜை பண்ணதுனால நெக்ஸ்ட் வந்து ஒரு வாடகை வீட்டுல இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு மாறணும். அந்த வீட்டுல வந்து 3 மாசம் பிரச்சனை இருந்தது சாமிஜி. அதாவது கொஞ்சம் எங்க வீட்டு மேல இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணாங்க, அங்க இருக்க கூடாதுன்னு. அம்மாவே ஒரு பாதுகாமல வாங்கிட்டு வந்து வச்சு 1 மாசம் சண்டை வந்தது எங்களுக்கும் அவங்களுக்கும் சாமிஜி. அதாவது ஒரு ரீசன் இருக்கும்னு நான் நினைச்சேன் சாமிஜி. அதே போல வந்து அம்மா வந்து சொந்த வீட்டுக்கு மாத்திட்டாங்க சாமிஜி அந்த பிரச்சனையினால. சந்தோஷமா. அதாவது என்னோட மாமனார் கூட ஏத்துக்கல சாமிஜி இந்த பிரச்சனை வந்து. அம்மா பாதகங்கள் வந்து என்ன வந்து இப்ப சொந்த வீட்டுக்கு மாத்திட்டாங்க சாமிஜி. அது ரொம்ப சந்தோஷம் சாமிஜி எங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன ஆபத்து இருந்தா கூட நிறைய ஆபத்துல இருந்து அம்மா என்னையும் என் குழந்தையும் எங்க வீட்டுக்காரும் காப்பாத்தி குடுக்கறாங்க சாமிஜி. சந்தோஷமா. கூடவே இருக்கான்னு அர்த்தமா. சரியா?
ஆமா சாமிஜி, அது ரொம்ப உணர்ற சாமிஜி. இன்னொன்று வந்து சத்தமா வந்து பௌர்ணமி பூஜையில வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க சாமிஜி அம்மா. சந்தோஷமா. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய மாமியார் செய்யணும் பாதிப்பு இருந்தது சாமிஜி. பாதகம்ல வாங்கி ஒரு ரெண்டு வாரத்துல அவங்க சரியாயிட்டாங்க சாமிஜி. அது கூட முன்னாடியே கணவன் காட்டி கொடுத்தாங்க சாமிஜி. சந்தோஷமா. காட்டி கொடுப்பாமா, நான் இருக்கேன், காப்பாத்துறேன், வழி காட்டுறேன்னு சொல்லுவாமா. நீங்க அந்த அளவுக்கு நம்பி உருகி பூஜை செய்றீங்கம்மா, சரியா? ஆமாங்க சாமிஜி. நிறைய இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அம்மா பாத்துக்கிறாங்க, இதுக்கு ஒரு காரணம் இருக்குன்றது நாங்க நம்பிக்கையோட இருக்கோம் சாமிஜி. சந்தோஷமா சந்தோஷமா. அம்பாள் இருப்பத உணர்றீங்க. இத வந்து எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தர்ட்டியாவது அவளுடைய புகழை பேசுங்கம்மா, போதுமா? சரியா? ஆமாங்க சாமி, சொல்றோம் சாமிஜி. சந்தோஷமா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்புறமா நம்பிக்கை வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சேன் சாமிஜி. அப்பதான் சாமிஜி என் லைஃப் ரொம்ப மாறிச்சு. அதே போல எல்லாரும் லைஃபும் மாறணும்னு எனக்கு விருப்பம் சாமிஜி. உங்க ஆசீர்வாதம் என்னுடைய என் குடும்பத்துக்கும் என் தாய் குடும்பத்துக்கும் கிடைக்கணும் சாமிஜி. உண்டுமா, நீங்க பேசுறதை கேட்டு உங்களை போல இருக்கிறவங்க எல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த புண்ணியமும் உங்களுக்கு தாமா வரும். சரியா? நல்லா இருக்குமா. ஜெய் பிரதீங்கரேமா, ஜெய் பிரதீங்கரே. அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. இப்ப வந்துட்டு அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும்னு வந்து நிறைய பேர் விருப்பப்படுவாங்க. உங்க எல்லாருக்குமே வரக்கூடிய அமாவாசை வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கு. நவம்பர் 14 தேதி இப்பவே ஜாதகம் பார்க்கணும், அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும்? நிச்சயமாமா, ஒரு முறை ஜாதகம் பார்க்கணும், அதற்கு ஒரு முறை நீங்க ராகுகால பூஜை செய்யணும். அதாவது டிசம்பர் மாதத்தோடு ஜாதகம் பார்ப்பது நிறுத்த போறுவது என்பது உறுதியான தகவல். சரியா, அதை சொல்லியாச்சு. அதே மாதிரி பரிகாரத்தையும் நிறுத்த போறது என்பது உறுதியான தகவல். நான் அந்த உறுதியில் இருக்கேன். ஏன்னா என்னுடைய உறுதியான பயணம் ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் அம்பாளை நிறுவி அங்கே வந்து கோவில் கட்டி முடிக்கணும். இந்த பரிகாரங்கள் செய்யும்போது என்ன ஆகுது, உங்களுக்காக நான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு. ஏன்னா நானே கவனித்து செய்தாதான் அதுக்குண்டான பலன் கிடைக்குது. நான் ஆள் போட்டு வேலை பார்க்க முடியாது. ஆள் செய்கிறாங்க, ஆனால் நான் கவனிக்கணும், மேற்பார்வை எனக்கு இருக்கணும். முழுக்க முழுக்க எப்படி இப்போ ஞாயிற்றுக்கிழமை அம்பாள்கிட்ட போய் உட்காரணும், இந்த 10 நாளும் எப்படி அம்பாள்கிட்ட இருக்கணும், வேற எண்ணமே கிடையாது, வேற சிந்தனையே கிடையாதுமா. என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கு உங்களை எல்லாம் ராகுகால பூஜை செய்ய சொல்றேன், ஏன்னா உங்களுக்காக ராகுகால பூஜை செய்யும் அடியார்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றோம். பாதக்கமலமாவது காசு கொடுத்து வாங்கணுமா, நீங்க நம்பனா வாங்குங்க, நம்மளன்னா விட்டுருங்க. ஆனா ராகுகால பூஜை செஞ்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை பாதக்கமலத்தை வாங்க வைப்பது அவளுடைய வேலை, என்னுடைய வேலை இல்லை. ஏன்னா இந்த பாதக்கமலம் வாங்குவதனால் நம்மளுடைய ஆலயம் திருப்பணி நடக்க போகுது, நான் சம்பாரிச்சிட்டு போக போறதில்ல, புரியுதா? அந்த வேலைக்காக அம்பாள் அதை செய்ய வைக்கிறான், அத்தனை பேருக்கும் செய்ய வைக்கிறான். அதனால நீங்க நம்பி ராகுகால பூஜையை மட்டும் ஆரம்பிங்க. ஆரம்பிச்சோன்னே ஜாதகம் பார்க்கணுமா, ராகுகால பூஜை பண்ணணுமா, எல்லாம் 21 நாள் முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கே உணருமா. அந்த உணர்ந்ததை மட்டும் செய்யுங்க. அந்த உணரும் போது அப்ப ஜாதகம் பார்க்கணும்னா பதிவு போடுங்க, நான் ஜாதகம் பார்க்கணும், அதுக்குண்டான தகவலை சொல்லுங்கன்னு சொன்னா போடுவாங்க, உங்களுக்கு அழைப்பு கொடுப்பாங்க. அதே மாதிரி பாதகமலம் வேணும்னா பதிவு போடுங்க வாட்ஸ்அப்ல, வேற எதுவும் ஃபோன் கூட பண்ண வேண்டாம், உங்களுக்கு அழைப்பு வரும், புரியுதா? அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்கணும்னா ராகுகால பூஜை செஞ்சிருக்கணும், செய்யலனா கிடையாது. பாதகமலம் வேணும்னா 21 நாள் ராகுகால பூஜை செஞ்சிருக்கணும். பரிகாரம் செய்யணும்னா இது ரெண்டும் கடந்து வந்தாதான் 3வது படி தான் பரிகாரம். அந்த பரிகாரத்தையும் நான் டிசம்பரோட நிறுத்துறேன்றதை உறுதியான தகவலா இங்க பதிவிடுறேன். அதனால ராகுவை ஏற்கனவே பார்த்து காத்துட்டு இருக்கீங்க இல்லையா, நான் எப்போ வேணாலும் பரிகாரம் பண்ணிக்கணும் சுவாமின்னு, அவங்கெல்லாம் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே ஜாதகம் பார்த்துட்டு பரிகாரத்துக்காக செய்யணும்னு நினச்சி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தகவல் வரலாம், ஃபோன் பண்ணி கேளுங்க, திருப்பி வாட்ஸ்அப்பில் போடுங்க, உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க, சரியா? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பரிகார அமைப்பு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆடி மாதத்துக்கு மேலே பரிகாரத்துடைய தன்மையே மாற்றிட்டா, அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், சரியா? கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து இந்த தருணத்துல நீங்க ஏற்படுத்தி கொடுத்த எளிய பூஜை, அதே நேரத்துல ரொம்பவே சக்தி வாய்ந்த பூஜையான நம்மளுடைய ராகு கால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு வந்து நம்ம அடியார்களுக்கு கொடுத்து வந்துடலாம். நேர்களே, ராகு கால பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிற தொகுப்பு இதோ உங்களுக்காக. ஜெய் பிரத்யங்கரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கரே. அதர்வன பத்ரகாளியான ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா தேவிக்கு உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சும ரகசியங்கள் அடங்கியுள்ளது என்பதால் பூவுலகில் வாழும் மக்கள் அனைவரும்
இன்புற்று வாழ உலகில் முதன் முறையாக வேறு எவரும் கூறாத எளிய தீப வழிபாட்டு பூஜை முறையை துன்பப்படும் பக்தர்களுக்காக எடுத்துரைத்து வருகிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள். ஒவ்வொரு நாளும் ராகு காலத்தில் அம்பாளுக்கு இரண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு டம்ளரில் தண்ணீர், ஒரு டம்ளரில் பானகம் வைத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் இரண்டு, அத்துடன் இரண்டு சொட்டு தேன் விட்டு அதை பூஜையில் வைத்து உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டு 108 முறை ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே என்னும் மந்திரத்தை ஜெபித்த பிறகு ஊதுபத்தி காட்டி, நெய்வேத்தியம் காட்டி, கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் செய்ய வேண்டும். இன்று பூஜைக்கு வைத்த பொருட்களை மறுநாள் ராகுகால பூஜைக்கு முன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்கொள்ள வேண்டும். ராகுகால வேளையில் முடியாதவர்கள் காலை அல்லது மாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யவும். இதே முறையை நாள்தோறும் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து செய்து வந்தால் அம்பாளின் அனுக்கிரகமும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெறலாம். இந்த ராககால பூஜை செய்து பயன் பெற்றவர்கள் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் ராககால பூஜை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணரலாம். குறிப்பு: பூஜைக்கு குருவும் அம்பாளும் சேர்ந்த ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் படத்தை பயன்படுத்தவும். ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். அனுமதி இலவசம். அமாவாசை பரிகார பூஜை வரும் நவம்பர் 14 ஐப்பசி அமாவாசை அன்று நடைபெற உள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும். என்ன நேர்களே, ராகு கால பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சுவாமிகள் சொன்ன அந்த முறையை பார்த்திருப்பீங்க. சுவாமிகள் சொன்ன அதே முறையை பின்பற்றி தினந்தோறும் நம்மளுடைய வீடுகளில் ராகு கால பூஜை செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் ஐஸ்வர்யம் நீடித்து நிலைக்கும். சுவாமிகள் அவர்களிடம் போன் அப்பாயின்மெண்ட்ஸ் மூலியமா தொடர்பு கொண்டு நம்மளுடைய ஜாதகங்கள் தொடர்பான ஆலோசனைகள் பெறணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 9052233000 மற்றும் 9840008633 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். வருகிற நவம்பர் 14 வரக்கூடிய அமாவாசையில் வைத்து வணங்கப்பட்ட பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். இந்த வாட்டி பாதகமலம் வந்து வாங்கணும் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பம்சம் இருக்கு. அதாவது நவராத்திரி ஹோமங்கள்ல வைத்து வணங்கப்பட்ட பாதகமலமாக அது இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து சுவாமிகள் அவர்கள் ஜெய் பிரத்யங்கரா காயினும் வந்து நமக்கு கொடுக்கறாங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தொடர்ந்து அன்றைய தினம் வரக்கூடிய அமாவாசையில் பயன்படுத்தி அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகள் செய்து கொள்ளலாம். தொடர்ந்து நவராத்திரி 10 தினங்களும் 26 வரைக்கும் நம்மளுடைய பீடத்துல ஹோமங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுல கலந்துக்கணும் நினைக்கிறவங்களும் அதுல சங்கல்பங்கள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய பீடத்துல கூட்டு வழிபாடு நடக்குது. அதுல சுவாமிகள் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அதிலும் கலந்துக்கிறவங்க அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி, நேரிட்டு பேசிட்டு வந்துடலாம். வணக்கம், ஜெய் பிரத்யங்கிற நேரம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஓம் நன்றாக குருவாக குருவே துணை ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் பிரத்யங்கரேமா. உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க, உங்களுடைய பெயர், எங்க இருந்து பேசுறீங்க, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. என் பேர் மாரீஸ்வரி, நான் சென்னையில இருந்து பண்றேன். சரிங்கம்மா. கன்னிராசி சித்திரம். சரிங்கம்மா, சுவாமிகள்ட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. குருஜி, நான் 3 வருஷமா ராகுகால பூஜையும் 2 வருஷமா பாதகமல பூஜையும் பண்ணிட்டு இருக்கேன் குருஜி. சரிம்மா.
நாங்க ராகுகால பூஜை பண்ணோம்னு உடனே ஒரு 3 மாசத்துக்குள்ள எங்க வீட்டுக்கார் வந்து ஜாதகம் தோஷியா நம்பவே மாட்டாங்க. அவங்க முதல்ல எல்லாமே நம்புனாங்க. உங்க ப்ரோக்ராம் 2 வாட்டி பார்த்தாங்க. பார்த்த உடனே அவரே பாத கம்பல புக் பண்ணி அவரே தான் கோயிலுக்கும் கூட்டிட்டு வந்தாங்க. சரிமா, அது முதல்ல எங்களுக்கு மகிமை நடந்துச்சு ராகுகால பண்ணி உடனே. அதே மாதிரி பாத கம்பல வாங்கின உடனேயே எங்களுக்கு எங்க நாத்தனாருக்கு வந்து 2.5 வருஷமா வரன் தட்டி போயிட்டே இருந்துச்சு. சரிமா, அவளுக்கு உடனே வரன் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி எங்க மச்சினருக்கும் வரன் முடிஞ்சிச்சு. ரெண்டு பேருக்குமே நாங்க பரிகாரமும் பண்ணோம். எங்க வீட்டுக்காருக்கு எங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பரிகாரமும் பண்ண நானு. சரிமா சரிமா, இப்பயும் எங்களுக்கு என்ன நீங்க அறிமுகப்படுத்தின உடனே எங்க மாமா மாமனாருக்கு வந்து 75 வயசு ஆகுது. சரிமா, அதனால எந்த ஹாஸ்பிட்டலையும் பாக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. வயசாது, கொரோனா டெஸ்ட் எடுத்தாதான் பாக்க முடியும் அப்படின்ட்டு. அவ்வளவு இது பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா கை வைத்தியம் என்னென்னவோ பண்ணி பாக்குறோம், எதுவுமே அவருக்கு செட் ஆல. சரிமா, படுத்த படுக்கையாதான் இருந்தாங்க. ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ சொன்னல, எங்க மச்சினருக்கு கல்யாணம் வந்து அடுத்த மாசம் முடிவு பண்ணிருக்கோம் குருஜி. அந்த டைமுக்கு வந்து இந்த மாதிரி இருக்காங்களேன்னு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்பா நானு உங்களுக்கு அதான் நம்ம தேக பாதுகாப்பு என்ன வந்து போன் பண்ணி உடனே ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் போய் உடனே தேய்ச்சி விட்டேன். தேய்ச்சி விட்டு நம்பிக்கையா அவருக்கு கை வேற வீங்கி போயிடுச்சு. கையை அவரால் தூக்க முடியல. சரிமா, இங்கேயே வலிக்குதுமா, இங்கேயே தேயின்னு சொன்னாங்க. சரி, அங்கேயே நான் தேய்ச்சேன். பூஜை பண்ணி அம்மா எல்லாம் குணமாயிடணும்னு சொல்லி வேண்டி அந்த ஒரே நாள்ல குணமாயிடுச்சு குருஜி. அதுதான் ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. அவ்வளவு படுத்த படுக்கையா இருந்தவங்க வந்து உடனே எந்திரிச்சு, ஓ அடுத்த நாள் நான் நல்லா இருக்கேன்னு அவரே சொல்றாரு குருஜி. அதுதான் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்து. இப்ப அவர் இந்த பூஜை இந்த அம்மாவோட ஃபர்ஸ்ட் நம்பவே இல்ல குருஜி. சரிமா சரி, இப்ப அவரே காலையில எந்திரிச்சு குளிச்ச உடனே போய் அம்மாவை வேண்டிக்கிட்டு உடனே இந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டுதான் குருஜி அடுத்த வேலையே செய்யறாங்க. சந்தோஷமா, அதுதான் தேக பாதுகாப்பு எண்ணெய்னு பேரு. சரியா, இதுல வந்து அம்பாளுடைய சக்தி நமக்கு வருதுமா, அதனால அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குறது ரெண்டும் சேர்ந்தது. புரியுதா, நம்ம பூஜை செய்யற வீட்டுல உடனே பலன் தரும். எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லைனாலும் இது வேலை செய்யும். புரியுதாமா? அதுதான் அதுதான் குருஜி, அதான் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப. இப்ப எங்க மச்சினருக்கும் பரிகாரம் பண்ண கூட அவர் வந்து அம்மாவெல்லாம் அவ்வளவு போற்றி அந்த இதெல்லாம் படிக்க மாட்டாங்க. இப்ப எங்க மாமனாருக்கு குணமானது பாத்துட்டு அவரே இப்ப ரொம்ப நம்புறாரு குருஜி. அவரும் சந்தோஷமா சந்தோஷமா, அதாவது பரிகாரம் செய்திருக்கிறவங்க நம்பணும், நம்புவாங்க. தாயத்து போட்டோனே நம்புவாங்க. இருந்தாலும் ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க குடும்பத்துல ஒருத்தர் பாத்திருப்பீங்க, எங்க வீட்டுல எல்லாருக்கும் பரிகாரம் பண்ணணும் நீங்க பண்ணிப்பீங்க. புரியுதா, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தாலும் ஒரு அரகுர நம்பிக்கையோட இருப்பாங்க. அந்த நம்பிக்கையும் அவ போட்டு 1 வருஷத்துக்குள்ள வர வச்சு கொடுத்துருவான். குடும்பமே காப்பாத்துறது அம்மாவும் நீங்களும் தான் குருஜி. எல்லாரும் அவ பாதத்தை தொட்டுட்டோம் இல்லையாமா. புரியுதா, நல்ல பாதைய நமக்கு காட்டுவா. தொடர்ந்து அவங்க மாமனாருக்கு அந்த எண்ணெயை தொடர்ந்து பயன்படுத்திட்டு, இந்த எண்ணெய் மட்டுமல்ல பஞ்சபூத எண்ணையும் தொடர்ந்து பயன்படுத்தணும். அப்பதான் நம்ம ரெண்டு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாக எவ்வளவு பெரிய நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அதுல இருந்து வெளியில கொண்டு வந்து விட்டுருவாமா. அப்படி அவ வெளியில வந்து விட்டதுக்கு அப்புறம் தொடர்ந்து அவளை பூஜை செய்ய பூஜை செய்ய எந்த வியாதியும் நமக்கு அண்டாமல் பார்த்து கொள்வாள். புரியுதா, அப்படி பாத்துக்கும் போது அம்மா காப்பாத்து கூட இருன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். சரியா? சரி குருஜி, நீங்க டிசம்பரோட பரிகாரம் வரும்போது பாப்பமா எல்லாரும் தொலைபேசிலயும் கேக்குறீங்க. இப்ப கோயிலுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லாரும் கேக்குறீங்க. நாங்க பொறுமையா பண்ணிக்கணும் சாமி. டிசம்பர் போது அம்பாள்கிட்ட அந்த டிசம்பர் மாசத்துடைய அமாவாசை வரும்போது கேட்டுட்டு அப்புறம் சொல்றமா. சரியா? அழைத்ததுக்கு ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம் சுவாமி. அதாவது வந்துட்டு தேக பாதுகாப்பு எண்ணெயினால இவ்வளவு ஒரு பயன் அப்படின்னு வந்துட்டு இன்னும் வந்து அந்த அன்னையுடைய அருளை வேகமாக நம்மளுக்கு வந்து அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க வந்து இந்த எண்ணெய்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அந்த எண்ணெய்களுடைய மகிமையோட சான்று தான் வந்து இந்த ஒரு அடியார் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து வந்து இப்போ வந்து எண்ணெய்கள் பத்தி சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது எண்ணெய்களை பத்தி பேச நிறைய பேர் இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க, வருவாங்க. நீங்க வேணா பாருங்க, இது நவராத்திரி புண்ணிய காலம்னு ஆனதுனால என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் மகிமையாவே இன்னைக்கு பகிர்ந்துக்கிறாங்க பாருங்க. புரியுதா, அந்த அம்பாளை புகழை உணரணும், அவளுடைய சக்தியை உணரணும். உணர்ந்ததுக்கு அப்புறம் அவள் புகழை பரப்பணும்.
இதுதான் நம்ம நோக்கம். அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நம்மளுடைய அடியார்களும் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எண்ணெய்களை பற்றி பேசணுன்னா முதல் நான்கு எண்ணெய்கள் மொத்தம், அதில் ரெண்டு முதல் ரெண்டு எண்ணெய் வீட்டிற்குமா, ரெண்டு எண்ணெய் நம்மளுடைய உடம்புக்குமா. அதில் முதல் எண்ணெய் ஜெய் தெய்வ சக்தி எண்ணெய். இந்த ஜெய் தெய்வ சக்தி எண்ணெய் கண்டிப்பாக வீட்டில் உள்ள கெட்ட சக்தியை வெளியேற்றி தெய்வ சக்தியை நிலைநிறுத்துது. வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தி இருக்குமா? குலதெய்வமே யாருன்னு நிறைய பேருக்கு தெரியல. குலதெய்வ சக்தியை வீட்டில் இருக்க மாட்டேங்குது. முதல் குலதெய்வத்தை கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்து நம்ம பூஜை அறையில் உட்கார வச்சுருவா பிரத்திங்கிறான், புரியுதா? அவள் இல்லாமல் இவ செய்ய முடியாது, அதனால் அவளை கூட்டுனு வந்து உட்கார வச்சுருவா. குலதெய்வமே தெரியாதவர்கள் நம் பிரத்திங்கிறாவே குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், புரியுதுங்களா? தெரியாதவங்க அவளே யாருன்னு காட்டிடுவா. ஏன்னா சகல தெய்வத்தின் வடிவம், எனக்கு தெரியல நீயே குலதெய்வமாக இருன்னு சொல்லுங்கள், அவளே உங்கள் குலதெய்வத்தை காட்டுவா. அப்படி குலதெய்வத்தை யாருன்று தெரியாதவர்களுக்கு குலதெய்வத்தை காட்டி கொடுத்து குலதெய்வத்தோடைய சக்தியை நம்ம வீட்டில் நிலைநிறுத்தி பிரத்திங்கிராவுடைய சக்தியை நிலைநிறுத்தி, புரியுதா? அப்போ வீட்டில் தெய்வ சக்தி நிலைநிறுத்தும் போது கெட்ட சக்தி இருக்குமா? கண்டிப்பாக இருக்காதுமா, ஒரு சக்தி கூட இருக்காது, கெட்டதையெல்லாம் அடித்து விரட்டப்படும், புரியுதா? திருஷ்டிக்காக நம்ம வீட்டு வாசலில் என்னென்னமோ கட்டுவோம், டெய்லி சுற்றி போடுவோம், டெய்லி சாம்பிராணி காட்டும், எல்லாம் பண்ணுவோம், எதுவுமே பண்ணுவோம். நம்ம வீட்டில் விளக்கத்துங்க ராகுகால பூஜை செய்யக்கூடிய அடியார்கள் அத்தனை பேரும் ராகுகால பூஜை செய்து அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் 21 நாள் பூஜை செஞ்சதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வாங்க, புரியுதா? ஜெய் தெய்வ சக்தி எண்ணெய் வீட்டில் உள்ள கெட்ட சக்தியை விரட்டி வீட்டில் உள்ள கெட்ட சக்தியை விரட்டி தெய்வ சக்தியை நிலைநிறுத்தும். அதனால் எல்லார் வீட்லேயும் கெட்ட சக்தி கண்டிப்பாக இருக்கும், நமக்கு தெரியாது, தெரிந்தும் தெரியாமல் நம்மளை அழிப்பதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்கும், யாருன்னு தெரியும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உண்டு. அதை எல்லாம் விரட்டி விட்டுருவா இந்த ஜெய் தெய்வ சக்தி மூலமாக. அடுத்தது ஜெய் சர்வமங்களா எண்ணெய், வீட்டில் உள்ள வாஸ்து தோஷங்கள், வீட்டில் உள்ள பஞ்சபூத தோஷங்களெல்லாம் நீக்கி எல்லாத்தையும் இந்த கெட்டதெல்லாம் நீக்கி வீட்டில் உள்ள சகல விதமான ஐஸ்வர்யங்களை நிலைநிறுத்த செய்வார். திருமண தடை, குழந்தையின்மை, வேலையின்மை, கவலை, சண்டை, சச்சரவு, அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, எத்தனை ஒற்றுமையிலையோ அத்தனையும் ஒற்றுமையாக மாற்றி காட்டக்கூடிய சக்தி சர்வமங்களா எண்ணெய்க்கு உண்டு. ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பஞ்சபூத, அந்தந்த மண்ணுக்கும் பஞ்சபூத சக்திகள் உண்டு, பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சக்தி அந்த பூமிக்கு உண்டு, அவங்க வீட்டுக்கு உண்டு. அது சரியா இல்லைன்னா வேலை செய்ய, அதை ஒழுங்காக வேலை செய்து அந்த வீட்டுக்கு பஞ்சபூத சக்தியை கரெக்டாக கொடுக்க செய்து நம்ம வீட்டில் பஞ்சபூத சக்தியை நிலைநிறுத்தி வாஸ்து தோஷங்களை நீக்கி நமக்கு எல்லா விதமான மங்களத்தையும் கொடுக்க வல்லது இது சர்வமங்களா எண்ணெய். அப்போ இதை என்ன பண்ணணும், நீங்கள் முதல் நாள் ஜெய்வ சக்தி எண்ணெய் ஏற்றணும், அடுத்த நாள் சர்வமங்களா எண்ணெய் ஏற்றணும், மூன்றாவது நாள் இரண்டு எண்ணெயும் கலந்து ஏற்றணும். அது வாங்கும்போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு எண்ணெயும் பயன்படுத்தி வீட்டில் உள்ள எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் தங்க செய்து தெய்வ சக்தியும் தங்க செய்து வீட்டில் சகல விதமான ஐஸ்வர்யங்களோடு வாழணும்னு நான் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். அடுத்த ரெண்டு எண்ணெய் ஜெய் பஞ்சபூத சக்தி எண்ணெய். அத்தனை மனிதனுக்கும் தலை முதல் பாதம் வரை பஞ்சபூத குறைபாடுகள் இருக்கும், பஞ்சபூத சக்தி தான் மனிதனையே இயக்குது, புரியுது? அந்த குறைபாடுகளை முழுமையாக நீக்கி ஒரு மனிதனை முழுமையடைய செய்து, அவனுக்கு என்னென்ன குறை இருக்கு, தற்கொலை மனப்பான்மை இருக்கும், கவலை இருக்கும், வேலை இல்லைன்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அவனுக்கு கல்யாணத்தில் எண்ணமே இருக்காது, ஏதோ ஒன்று ஒரு பயம் உணர்வு, இதை அனைத்தும் போக்க வச்சு நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து நம்மளால் எல்லாம் சாதிக்க முடியுன்ற எண்ணத்தை கொடுக்க வைக்கும். இன்றைக்கெல்லாம் பிள்ளைகள் ஒன்றுமே இல்லைனாலும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நம்ம தாய் பிள்ளைகள்லாம் தாய் தந்தையெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த தாய் தந்தையை பற்றி நினச்சா யாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டோம். அப்போ அந்த பிள்ளைகளை நம் வளர்க்க வேண்டிய நம் பொறுப்பு, வீட்டில் இருக்கிற 12 வயசுக்கு மேலே இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த பஞ்சபூத சக்தி எண்ணெயை தடவலாம். கவலையிலேயே இருந்துட்டு தூக்கம் இல்லை, 20 வருஷம் 40 வருஷம் தூக்கம் இல்லாதெல்லாம் ஒரே நாள் எண்ணெயை தேய்ச்சி தூங்கிட்டான், புரியுதுங்களா? வாரத்தில் 2 முறை தேய்க்கணும், பயன்படுத்துங்கள். அடுத்தது ஜெய் தேக பாதுகாப்பு எண்ணெய். இது பிரத்திங்கிரா சக்தியை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து இந்த காலகட்டத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் பரவணும், ஆனால் இந்த எண்ணெயை பயன்படுத்தினா நமக்கு தடுக்கும். ஏன்னா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், புரியுதா? அதை பயன்படுத்தி கொண்டு இரண்டு எண்ணெய்களையும் சேர்த்து பயன்படுத்துங்கள். தேக பாதுகாப்பு எண்ணெய், பஞ்சபூத எண்ணெய், இரண்டையும் பயன்படுத்தும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மருத்துவர்கிட்ட நம்ம போக மாட்டோம், நமக்கு அந்த தேவை இருக்காது, இருக்கிற நோயை வெளியே காட்டி கொடுக்கும், அதுக்கு மருந்து மாத்திரையை சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். 75 வயது பெரியவர் அந்த எண்ணெயை தடவி நாள் கணக்கில் படுத்த படுக்கே அந்தவர் ஒரே நாளில் எப்படி எந்திரிச்சு வர வைக்க முடியும்? நம்ம ஒன்றும் கண்கட்டி வித்தை செய்யலை, அந்த எண்ணெயை அம்பாளிடம் வைத்து அவள் சொன்ன மூலிகையெல்லாம் போட்டு நம்ம கொடுக்குறோம். அதை அவளிடம் வைத்து பூஜை செய்துதான். ஒவ்வொரு அமாவாசையிலையும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே எண்ணெய் அங்கே வச்சுருப்பேன். அவள்கிட்ட பூஜை செய்து அந்த ஹோம தீர்த்தத்தை தளித்து பூஜை செய்து தான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எல்லாமே பூஜிக்கப்பட்டது,
எல்லாத்தையுமே அவ பாதத்துல வச்சு கொடுக்குற. நீ என்ன செய்யணுமோ செய்யுமா, உன்னை நம்புறவங்களை காப்பாத்து. இந்த எண்ணம் மட்டும்தான் நமக்கு. அவளை எல்லோரும் நம்புங்கள், மனிதர்களை நம்பாதீர்கள், அவரை நம்புங்கள், தெய்வத்தை நம்புங்கள். தெய்வம் தான் நம்மளை காப்பாற்று. சரியா, இந்த நான்கு எண்ணெய்களையும் அனைவரையும் பயன்படுத்திக்கணும். 21 நாள் பூஜை செய்து அனுபவித்து அதுக்கப்புறம் எண்ணெயை பதிவு செய்யுங்கள். பதிவு செய்தவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். நிறைய பேர் அது செய்யறதில்லை, மாத கணக்கில் செய்யாமல் இருக்காங்க. அதனால் பதிவு பண்ணவுடனே தொடர்பை கொண்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டேன். வாட்ஸ்அப்ல அதுக்கு உண்டான சான்று அனுப்பிச்சு வைங்க, உங்களுக்கு அழைப்பு வரும். சரியா, கண்டிப்பா சுவாமி. இப்ப தொடர்ந்து வந்துட்டு வீடியோ கால் மூலமா உங்களே தொடர்பு கொண்டு வந்து நேரடியாக வந்து வீடியோ கால் மூலமா தொடர்பு கொண்டு ஜாதகம் தொடர்பான ஆலோசனைகள், கேள்விகள், இது சந்தேகங்கள், இது எல்லாமே கேட்கணும்னு எல்லாருமே விருப்பப்படுறாங்க. அதுக்கான அப்பாயின்மெண்ட்டையும் நீங்க கொடுக்குறீங்க. தொடர்ந்து வர நாட்கள்ல வந்து எப்ப உங்ககிட்ட வீடியோ கால் மூலமா தொடர்பு? இந்த நவராத்திரி புண்ணிய காலத்துல அப்பாயின்மெண்ட் மட்டும் கிடையாதுமா, யார்கிட்டையும் பாக்குறது இல்ல, அது தவிர்த்துருக்கு. நீங்க பதிவு பண்ணுங்க. இந்த சனிக்கிழமை முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த நவராத்திரி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அழைப்பு வரும். நீங்க பதிவு பண்ணனே உங்களுக்கு அழைப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எப்போ அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு சொல்லிடுவாங்க, அதை பயன்படுத்திக்கொள்ளுங்க. அதுல உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்லி தருவேன். ராகுகால பூஜை எப்படி செய்யணும், பாதகமல பூஜை எப்படி செய்யணும், ஏன் ஜாதகம் ஒரு முறை பார்க்கணும், ஏன் பரிகாரம் செய்யணும், எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். உங்களுக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க. சரியா, கண்டிப்பா சுவாமி. இப்ப தொடர்ந்து வந்து அமாவாசை பரிகார பூஜை முறைகள் வந்துட்டு யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இப்ப வந்து வரக்கூடிய அமாவாசையில என்ன மாதிரியான தேவைகள் இருக்கிறவங்க அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்தா அது இன்னும் வந்து ரொம்பவே சீக்கிரமா நமக்கு கை கொடுக்கும். நிச்சயமா, அதாவது பித்ருக்கள் கடன் இருக்கிறவங்க, கடன்காரனாவே இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, இவர்கள் எல்லாம் செய்யுங்க. நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு வரும். ஆனா கடன் வாங்கி செய்யாதீங்க. சாமி பரிகாரம் சொல்லிட்டார், எப்படியாவது கடனை உடனே வாங்கி செஞ்சிடலாம். வேண்டவே வேண்டாம், நம்ம கிட்ட பொருளாதார சக்தி இருந்தா செய்யுங்க. வரும்போதே கேட்பேன், எப்படி செய்ய முடியுமா இல்லையா, நிறைய பேருக்கு திருப்பி கொடுத்துருமா, வேண்டாம் அம்பாள் வேண்டாம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போ. முதல்ல உன் கடன் அட, கடன் பட்டு பரிகாரம் செய்யாத. எப்படியாவது வா, உனக்கு எங்கேயாவது எத்தனையாவது லட்சங்களை கொண்டு வா, உன்னை சரி பண்ணி விட்டுருவான்னு நான் சொல்லவே மாட்டேன். முதல் பூஜையை செய்யுங்க, அனுபவிங்க, அவ வந்துருவா, அதுக்கப்புறம் மீதிடலாம். அவ வந்துட்டா எது வேணாலும் செய்யலாம், எதை வேணா செய்ய சக்தி கொடுப்பா. அதனால முடிந்தவர்கள் பரிகாரம் செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் செய்கிறவர்கள் கடன் பிரச்சனை, திருமண தடை, பித்ருக்கள் கடன், எனக்கு வழியே தெரியலன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க எல்லாம் இந்த அமாவாசையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுக்குண்டான வழிமுறைகளை தெரிந்து கொண்டு செய்யுங்க. ஒரு முறை ஜாதகம் பாருங்க, அதுக்கப்புறம் பரிகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சரியா, கண்டிப்பா சுவாமி. தொடர்ந்து இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு ரொம்பவே நன்றி மாமா. இந்த நவராத்திரி புண்ணிய காலத்துல எல்லோரும் முதல் முறையாக பார்க்குறவங்க அத்தனை பேரும் ராகுகால பூஜையை தொடர்ந்து செய்யுங்க. ஏற்கனவே நம்மளுடைய அடியார்கள் ராகுகால பூஜையும் நவராத்திரி காலத்தில் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதையெல்லாம் செய்து எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெறணும்னு அம்பாள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே. என்ன நேயர்கள், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியிலும் சுவாமிகள் அவர்கள் கலந்துகிட்டு நிறைய தகவல்கள் சொன்னாங்க, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். தொடர்ந்து சுவாமிகள் அவர்களிடம் வீடியோ கால் மூலியமா தொடர்பு கொள்ளணும் நினைக்கிறவங்க எல்லாருமே 9025232333000 மற்றும் 9840086373 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். வரக்கூடிய அமாவாசை, அதாவது நவம்பர் 14 வரக்கூடிய அமாவாசையில் வைத்து வணங்கப்பட்ட பாதகமலம் வாங்கணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். இந்த பாதகமலத்திற்கு இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு, அது என்ன அப்படின்னா நவராத்திரி ஹோமங்களை வைத்து வணங்கப்பட்ட பாதகமலமாகவும் இருக்கு. தொடர்ந்து இந்த அமாவாசையில் வைத்து வணங்கப்பட்ட பாதகமலம் வாங்குறவங்க எல்லாருக்குமே ஜெய் பிரத்யங்கிரா காயினையும் சுவாமிகள் அவர்கள் தராங்க. தொடர்ந்து இந்த அமாவாசையில் வரக்கூடிய அமாவாசையில அமாவாசை பரிகார பூஜை முறைகள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை வந்து செய்து கொள்ளலாம். இந்த நவராத்திரி பூஜைகள் தொடர்பா வந்து நம்மளுடைய பீடத்துல தொடர்ந்து நவராத்திரி ஹோமங்கள் வருகிற 26 வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. நம்மளுடைய பீடத்துல தொடர்ந்து நவராத்திரி ஹோமங்கள்ல கலந்துக்கணும், அதற்கான சங்கல்பங்கள் செய்யணும் நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய பீடத்துல கூட்டு வழிபாடு நடந்துட்டு இருக்கு. சுவாமிகள் அவர்கள் முன்னிலையில நடக்கிற அந்த கூட்டு வழிபாடுல கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதற்கான பதிவுகளை செய்துட்டு வரலாம். தொடர்ந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம என்ன மாதிரியான முக்கிய 12 விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சுவாமிகள் அவர்கள் நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதை பற்றின கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவங்க ஜெய் பிரத்யங்கிர டிவி அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போய் அது மாதிரியான தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த நேரலை நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தற்கால சூழ்நிலையில் சுவாமிகளுடன் காணொளி மூலம் ஜாதக ஆலோசனை பெற விரும்பும் அடியார்கள், உங்கள் வீட்டில் ராகுகால பூஜை செய்யும் புகைப்படம் எடுத்து 9840086373 என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்பி ஜாதகரின் பெயர் மற்றும் முகவரியுடன் பதிவு செய்து கொள்ளவும். அமாவாசை பரிகார பூஜை வரும் நவம்பர் 14 ஐப்பசி அமாவாசை அன்று நடைபெறவுள்ள சிறப்பு பரிகார பூஜையில் கலந்து கொள்ள விரும்புவோர் ஒருமுறை ஜாதகம் பார்த்து முன்பதிவு செய்து கொள்ளவும்.
ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம், அஞ்சல், செங்கல்பட்டு. தொலைபேசி எண் 044-420-2464-7, செல் 9025233000, வாட்ஸ்அப் எண் 9840008673, அலுவலகம் 5, மாருதி பிளாட் கீழ்த்தளம், கிருஷ்ணசாமி தெரு, ஜாய் ஆலுகாஸ் அருகில், டி நகர், சென்னை 17.